ஹாய் மாப்ள, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்டா. எப்போ ஊர்ல இருந்து வந்தேன்? நான் வந்து ரெண்டு பேர் வீட்டுல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல? சூப்பர் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்காங்க. அதான் வீட்டுல என்ன எல்லாத்துக்கும் ஒரு ஆசைனா, இப்போ சொந்த வீடு கட்டணும் ஒரு ஆசை. சரி சரி. சோ அதான் எல்லாருக்கும் சேர்ந்து பிளான் பண்ணி போயிட்டேன்னா, ஒரு ஹோம் லோன் வாங்கி சொந்த வீடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சோ அதான் உடனே வந்து பார்த்தா ஒரு நாள் ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஐடியா கிடைக்கும் தான் பாக்கலாம். லோன் வந்து எல்லா நிறைய கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. டாப் ஃபைவ் கம்பெனி ஏதாவது ஒரு பார்த்து உனக்கு இன்கம் யாரும் கரெக்டா கொடுக்குறாங்கன்னு பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாம் லோன் வாங்கியில சில நிறைய பேர் சில தவறுகள் பண்றாங்க. அந்த தவறுகள் மட்டும் நீ பண்ணாம இருந்தா சந்தோஷம். என்ன அப்படின்னா, நீ வண்டி ஓட்டுற வண்டி போற காருக்குலாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ற, நாம வந்து மனித உயிர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்றது கிடையாது. ஆமா, ஒரு உதாரணமாவே சொல்றேன்னு, என்னோட நண்பரோட நண்பர் வந்து போன வாரம் திடீர்னு ஒரு ஆக்சிடன்ட்ல இறந்துட்டாரு. அவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹோம் லோன் எடுத்திருந்தார், 20 வருஷம் டேர்ம் போட்டு. இப்போ பார்த்தாங்கன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, பர்சனலாக இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ 5 வருஷம் கழிச்சு அவர் இறந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் தொகையை வந்து அவன் நாமினி, அதாவது அவர் ஒய்ஃப் வாங்கி இந்த ஹோம் லோனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சு, அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தவறுகளை நீ எதுவும் பண்ணிடக்கூடாது. உன்னோட இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும், இந்த லோன் ப்ரொடக்ஷன் இன்சூரன்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, அந்த இன்சூரன்ஸை நீ போட்டுக்கிட்ட அப்படின்னா, இப்போ இதே அவர் வந்து அந்த லோன் ப்ரொடக்ஷன் இன்சூரன்ஸ் போட்டுருந்தான்னு வச்சுக்குவேன், அந்த லோனை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணி அந்த லோனை அடைச்சு வீட்டை வந்து மாற்றி அவர் நாமினி கொடுத்துருக்கோம். அவரோட இன்சூரன்ஸ் பண்ண சொல்லி அவங்க மனைவி வந்து சந்தோஷமா வாழ்க்கை, அதை பண்ணாதனால அவர் ரொம்ப பர்டன் ஆகி போச்சு அந்த அம்மாக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள் நீ பண்ணாத, ஏன்னா நம்மளோட உயிர் என்னைக்கும் வந்து நல்ல ஐடியா இருக்கு. இது வரைக்கும் யாருமே சஜஸ்ட் பண்ணல எனக்கு. இதுக்கான ப்ரீமியம் வந்து இல்லை, எல்லா ஹோம் லோன் கம்பெனியுமே வந்து இதுக்கான இதை வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த இன்சூரன்ஸை. ஓகே, அவங்க அந்தந்த கம்பெனி அந்தந்த கம்பெனியோட டைப் பண்ணி பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட. எடுத்துக்கோ, நல்ல கம்பெனியா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நல்ல கம்பெனியான்னு மட்டும் பார்த்துட்டு அந்த இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடு. அதுக்காக 30,000-40,000 ப்ரீமியம் போகுதுன்ற ஒரி பண்ணாது, அது கண்டிப்பாக தேவை. அது மட்டும் பண்ணிக்கோ. இன்னைக்கு இன்சூரன்ஸ் வந்து முக்கியமான ஒன்று, அது மட்டும் நான் வச்சுக்கோ. இப்போ லோன் வந்து இப்போ எல்லா கம்பெனியும் 8.5%-8.5% வரையும் டிபெண்ட் அப்பான் கம்பெனியை பொறுத்து மாறி கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த லோனை 0% இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவைல் பண்ண முடியும். 0% இன்ட்ரெஸ்ட்டாக சாத்தியமே இல்லையே. அது எப்படி அப்படின்னா, நம்ம பே பண்ண இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதை பே பண்ணிட்டு தான் ஆகணும். இப்போ உதாரணமாக நீ 20 லட்சரூபா லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோ, எவ்வளோ வாங்க போகிற? அதான் 20 லேக்ஸ் கிட்ட ஒரு வீடு பார்த்துருக்கேன். சரி, இப்போ 20 லட்சரூபா லோன் வாங்குறேன் அப்படின்னா, நீ கம்பெனிக்கு பே பண்ண இன்ட்ரெஸ்ட் 22 லட்சரூபா, 22-23 லட்சரூபா வரும். அடலாக நீ என்ன மாதம் 17,000 இஎம்ஐ கட்டுவேன். அரௌண்ட் 17,000 இஎம்ஐ கட்டுவேன். அப்போ பார்த்தனா, நீ வாங்கின 20 லட்சரூபா லோன் வாங்குற, 22 லட்சரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டுற, 42 லட்சரூபா, 20 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா ஒரு 60 லட்சம் 70 லட்சம் தான் அந்த வீடு போகும். ஸோ 20 வருஷம் கழிச்சு ஒரு 20 லட்சம் தான் நமக்கு இன்க்ரிமெண்ட்னா அந்த வீடை வாங்கி நமக்கு வேஸ்ட் இல்லையா? நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு பக்கம் பார்க்கணும் அந்த வீட்டை. ஸோ அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 17,000 உன்னோட இஎம்ஐயில் 10% 1,700 வருது, நீ ரவுண்டாக ஒரு 2,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற இருக்கு இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீ லாங் டேர்மாக எஸ்ஐபி முறையில் வந்து உன்னோட லோன் முடிகிற வரைக்கும் இதை கண்டினியூவாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னா, ஓகே, நீ என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதம் 2,000 மொத்தமாக நீ பே பண்ணியிருக்க பாருங்க, 20 வருஷத்தில் இந்த அமௌண்ட்டை ரெண்டையும் சேர்த்து நீ பேக்கப்பாகவே எடுத்துடலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கும். அதை வந்து நீ கண்டிப்பாக அதையும் பேர்டனாக பார்க்காம கண்டிப்பாக குறைச்சிக்கோ. முடிஞ்சால் வந்து இஎம்ஐயை குறைச்சி இன்னும் கூட டேர்மை கூட்டிக்கோ. பட் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நீ 10% பண்ணிக்கோ. முடிஞ்சால் ஒரு 2-3 வருஷம் கூட டேர்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. 15,000-14,000 இஎம்ஐ கொண்டு போய்க்கோ. 1,400-1,500 அந்த டேர்ம் ஃபுல்லாகவே கட்டு. ஓகே, கண்டிப்பாக உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக நீ பேக்கப் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ அந்த வீடு எத்தனை வருஷம் அந்த இஎம்ஐ போதோ அதே இயரில் வந்து அதே அளவு சொல்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நீ கட்டின இன்ட்ரெஸ்ட்டு, நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண அமௌண்ட்டு ரெண்டுக்கு மேலேயே நீ வெளியே எடுக்க முடியும். அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய உனக்கு ஒரு இதாக கிடைக்கும். ஓகே, அப்போ டோட்டலாக அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆ, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக, அதனால தான் 0% இன்ட்ரெஸ்ட்டாக நீ வந்து ஹோம் லோன் அவைல் பண்ண முடியும். கண்டிப்பாக வச்சு, இது யாருமே சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா நிறைய பேரோட கஷ்டப்பட்ட கடின உழைச்சி அவங்களுக்கு வந்து அவங்களோட பணம் வந்து வீணாக போகுது, இந்த பேங்க் லோன்லயே அவங்களோட லைஃப் முடிஞ்சிருது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒபினியன் யாருமே சஜஸ்ட் பண்ணல. என்ன பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அது வந்து கவுந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ற யாருக்கும் ஏமாற்றம் அடைஞ்சதா சரித்திரமே இருக்காது. அதுவும் வந்து லாங் டேர்மா எஸ்ஐபி பண்ணையில வந்து மிகப்பெரிய அதோட இது எஸ்ஐபியோட வந்து 8th wonder சொல்றாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க, ருபி காஸ்ட் அவரையும் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே 8th wonder, 7 wonderக்கு அப்புறம் 8th wonder வந்து இதை சொல்றாங்க. ஸோ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் குட், கண்டிப்பாக அதையும் சேர்த்து பண்ணிக்கோ, அந்த இன்சூரன்ஸையும் சேர்த்து பண்ணிக்கோ. உன்னோட ஹோம் லோனை வந்து 0% மாற்ற முடியும். இன்கேஸ் இடையில எதுவும் இது ஆச்சு அப்படின்னா கூட, நீ அந்த பேர்டனில் இருந்து உன்னோட ஃபேமிலி கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். சரி, நம்மள வெளியே போமா? கண்டிப்பாக.